இந்த விடிய ஆட்சியில் பள்ளி கல்லூரிகளில் மாணவிகளுக்கு தொடரும் பாலியல் தொல்லை, பள்ளி அறைகளில் மனித கழிவுகளை பூசும் அவலம், குடிநீர் தொட்டிகளில் மலம் கலக்கும் விபரீதம் என்று சொல்லண்ணா துயரச் சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஏற்கனவே விளையாட்டுத்துறையும் பள்ளி கல்வித்துறையும் அசட்டையாக இருந்ததால் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டியில் மாணவர்களால் பங்கேற்க முடியாமல் போன சோகமும் நேர்ந்துள்ளது. தற்போது பள்ளி கல்வித்துறையின் அலட்சியத்தால் சிவகங்கை மாவட்டம் வி மலம்பட்டி அருகே உள்ள மாணிக்கம்பட்டியைச் சேர்ந்த மாணவர் சரவணனின் கல்வியே கேள்விக்குறியாகியுள்ளது. 8ஆம் வகுப்பு வரை மேட்டுப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்த சரவணன் அதன் பின்னர் வி மலம்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பில் சேர்ந்து படித்து வந்துள்ளார். கடந்த மே 2022 எழுதிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களில் தோல்வியடைந்த சரவணன் மீண்டும் அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மறுதேர்வு எழுதியதில் கணிதம், சமூக அறிவியல் பாடங்களில் வெற்றி பெற்றுள்ளார். அறிவியல் பாடத்தில் எழுத்துத் தேர்வில் 15 மதிப்பெண் மட்டுமே பெற்றதால் தோல்வியடைந்துள்ளார். ஆனால் அவர் தேர்வு பெற்றதாக கருதி அரசு பள்ளி நிர்வாகம் கவனக்குறைவாக அவருக்கு +1 வகுப்பில் படிக்க அனுமதித்துள்ளது. 2023 +1 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற சரவணன் +2 படித்து வந்துள்ளார். தற்போது அரையாண்டு தேர்வுக்கு தயாராகி வரும் நிலையில்தான் அவரது கல்வியே கேள்விக்குறியாகியுள்ளது. +2 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் சான்றிதழ்களை சரிபார்க்கும் பொழுது மாணவன் சரவணன் 10ஆம் வகுப்பிலேயே தேர்ச்சி பெறாதது தெரிய வந்ததை தொடர்ந்து மாணவனின் பெற்றோரான முத்துராமன் பார்வதி தம்பதியை அழைத்து பள்ளி தலைமை ஆசிரியர் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி கொண்டு மாணவனை பள்ளியில் இருந்து வெளியேற்றியுள்ளார். இதனால் படிப்பறிவு இல்லாத பெற்றோர்களும் செய்வதறியாமல் புலம்பி வருகின்றனர். 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்று முன்னதாகவே தெரிவித்து மாணவனுக்கு நல்வழி காட்டாமல் பள்ளி நிர்வாகம் மோசடி செய்துவிட்டதாக பெற்றோர் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். ஆசிரியர்களின் கவனக்குறைவாலும் குழப்படியாலும் பள்ளி கல்வித்துறையின் அசட்டையாலும் தற்போது மாணவனின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் செந்தாமரை மற்றும் ஆசாத்.